ஹே ஹாய் டியூட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் ஸ்டாருங்கிற கே ட்ராமாக்கான 14th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் புரியணும்னா இதுக்கு முன்னே இருக்க எல்லா எபிசோடுமே பார்த்துருந்தா மட்டும்தான் முடியும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருந்துருங்க. அண்ட் கொஞ்சம்லாம் இல்லை, இப்போ எனக்கு ரொம்பவே உடம்பு சரியாமல் இருக்குது, அதனால தான் என்னால் கரெக்ட் டைமுக்கு எந்த வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியலை. ஸோ இப்போ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக நான் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ரெகுலரான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் நிறைய பேர் டெவில் சிஸ்டர் சீரீஸ்க்கு என்னாச்சுன்னு கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் இப்போ என்னன்னு தெரியல, அவங்க வந்து சப்டைட்டில்ஸ் எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. இது வரைக்கும் டோட்டலாக 15-16 எபிசோட் ரிலீஸ் ஆகியிருக்கு, பட் 10 எபிசோட்ஸ்க்கு மட்டும்தான் சப்டைட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்படி சப்டைட்டில் இல்லாமல் ஒரு சீரீஸ் பார்க்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு நமக்கு தாய் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா, சாரி எனக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் நான் சப்டைட்டிலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டெவில் சிஸ்டர் சீரீஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு முக்கியமாக நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் ரீசெண்டாக தான் கே ட்ராமாவில் நடிச்சிட்டு இருக்க ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்புறம் கே பாப்பில் இருக்கிற ஐடல்ஸ் எல்லாருமே பட்டுட்டு இருக்க கஷ்டத்தை ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஓகே போவாங்க, இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோ லாயர் கிட்ட அந்த ரெட் கலர் கவரை கொடுக்குறான். அதில் நீ தான் லூக்காவோட மரணத்துக்கு காரணம்னு எழுதியிருக்கிறதுனால இது யார் அனுப்பியிருப்பான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு லாயர் கேட்க, கண்டிப்பாக லூக்காவோட மேனேஜராக தான் இருப்பான்னு ஹீரோ சொல்ல, கட் பண்ணால் இங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக். நம்ம ஹீரோக்கு முன்னாலேயே இந்த ஏஜென்சியில் லூக்கா வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பயங்கர சேர்ஃபுல்லான பர்சன், எப்பயுமே ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கவன். பட் நம்ம ஹீரோ அப்படி இல்லைங்கிறதுனால லூக்கா கிட்டே இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பான். இருந்தாலும் விடாமல் அவன் நம்ம ஹீரோ கிட்ட வாண்டடாக பேசியிருக்கான். பட் நம்ம ஆள் பெருசாக கண்டுக்கலை. அப்படி இருக்கும்போது என்னதான் லூக்காவோட ஃபேமிலி அவன் மேலே ரொம்பவே பாசமாக இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து நிறைய பணம் எதிர்பார்க்குறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ இதனால அவன் சஃபர் ஆகுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் லூக்கா கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக பழகியிருப்பான். அதாவது நம்ம ஹீரோக்கு ஃபேமிலி இல்லை, அதுவே லூக்காவுக்கு ஃபேமிலி இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருந்துட்டு இருந்தான்னு இப்போ நம்ம லாயர் கிட்ட நம்ம ஹீரோ எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் சரி, நீ எப்படி லூக்காவோட மேனேஜர் தான் இந்த லெட்டர்லாம் உனக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்கான்னு சொல்றேன்னு லாயர் கேட்க, நான் சிசிடிவி ஃபுட்டேஜில் செக் பண்ணி பார்த்தேன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணுறான். ஓகே, என்ன காரணத்துக்காக லூக்காவோட மேனேஜர் நீ தான் அவனோட மரணத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்கான்னு லாயர் கேட்கும்போது ஹீரோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, நம்ம ஹீரோவும் லூக்காவும் ஒரே டைமில் தான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம லூக்காவுக்கு ஒரு பெரிய ட்ராமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புமே கிடைச்சிருக்கு. பட் இந்த ஃபேன்ஸ் எல்லாம் லூக்கா இந்த ரோலுக்கு செட் ஆகலை, அதுக்கு பதிலாக ஹீரோவை போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி தாறுமாறாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பாவம் நம்ம லூக்காவால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியல, ரொம்ப டிப்ரெஸ் ஆகியிருக்கான். இதை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ தன்னால் தன்னோட ஃப்ரெண்டு கெரியர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக யார்கிட்டையும் சொல்லாமல் ஃபாரினுக்கு, அதாவது ஆஃப்ரிக்காவுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருப்பான். ஸோ உடனே ஆஃப்ரிக்காவுக்கு கிளம்பி போயிருக்கான். பட் அப்பயுமே இந்த மக்கள் விடாமல் லூக்காவுக்கு பதிலாக ஹீரோவை போட்டால் நல்லாயிருக்கும், ஹீரோவை போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணதுனால லூக்கா தாங்கிக்க முடியாமல் அதுக்கப்புறம் தான் சூசைட் பண்ணி இறந்துருப்பான். கரெக்டாக நம்ம லூக்கா இறந்து போகும்போது ஹீரோ ஃபாரினுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்ததுனால தான் லூக்காவோட ஃபியூனரலுக்கு வந்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நாம தான் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்து போனதுக்கு காரணங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்குமே குற்ற உணர்ச்சி இருந்திருக்கும். ஸோ இந்த ரீசன்னால தான் நம்ம ஹீரோ லூக்காவோட ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் நம்ம லூக்காவுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருந்தால் அந்த மேனேஜரால் இந்த ரீசனெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாததுனால தான் சும்மா சும்மா நம்ம ஹீரோவையே பிளேம் பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம லூக்காவோட நினைவு தினம்ங்கிறதுனால அந்த ஏஜென்சியில் இருந்துட்டு இருக்க எல்லாருமே கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க. அதுவே இங்கே ரொம்ப சோகமாக கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க நம்ம ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு லூக்கா இறந்து போன அன்னைக்கு என்ன ஆச்சுங்கிறத நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம லூக்கா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு மொதல் நாள் தான் ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு அவன்கிட்ட இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அடுத்த நாள் அவன் இந்த மாதிரி இறந்து போயிட்டான்னு சொல்லும்போது அவளால் நம்பவே முடியாது. இருந்தாலும் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் ஓகே, நான் பிளாக் கலர் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு அவனுக்கு பண்ண வேண்டிய இறுதி மரியாதைலாம் பண்ணதுக்கப்புறம் இந்த கேஸை பற்றி விசாரிக்கிறேன்னு தன்னோட பாஸ் கிட்ட நம்ம ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு சொல்ல, இங்கே பாரு, நீ ஒன்றும் இறந்து போன லூக்காவோட ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ரிப்போர்ட்டர் தான். ஸோ போன வேலையை மட்டும் ஒழுங்காக பார்த்துட்டு திரும்ப வர வழியை பாருன்னு பாஸ் திட்டிடுறாரு. பாவம் நம்ம ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கச்ச. நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா ரொம்பவே பதட்டமாக இருக்கா, பிகாஸ் இறந்து போயிருக்கிறது அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏஜென்சிக்கான பிஆர் டிபார்ட்மெண்ட்டோட லீடருங்கிறதுனால நம்ம ஹீரோயின் தான் அங்கே எழுந்துட்டு இருக்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையுமே பார்த்துக்கணும், ப்ளஸ் மீடியாக்குமே பதில் சொல்லணும் இல்லையா. அந்த டென்ஷனில் அவளுமே பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கதை பார்க்குற நம்ம லாயர் ஃப்ரெண்டுக்கு மனசு கேட்கல, சாரி ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டுக்கு மனசு கேட்கல. ஜாபா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லி உடனே போய் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு லூக்காவுக்கு பண்ண வேண்டிய அந்த மரியாதையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ
ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஆப்ரிக்காலேருந்து அவனுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி வைக்கிறாரு. அதில் நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி லூகாவோட பேரில் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் நம்ம ஹீரோ சேவை பண்ணால அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பசங்க, ப்ளஸ் நம்ம ஹீரோ தத்தெடுத்த அந்த லூகாங்கிற பையனுமே படிச்சுட்டு இருக்கான். முக்கியமாக அவன் நம்ம ஹீரோக்காக கொரியன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அதில் ஒரு லெட்டருமே எழுதி அனுப்பியிருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒன்று பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண மாதிரி, சாதித்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் லூகா மேனேஜரோட பார்க்கு போகிறாங்க. அங்கே நம்ம யங் டே மிஸ்டர் தாங்க பார்த்துட்டு பயங்கரமாக வலி ஆரம்பிக்கிறா. அவருமே இவ்வளோ செமையாக கொஞ்சமும் நம்ம ஹீரோயினும் ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு போதும் போதும் இங்கே எல்லாருமே இருக்கோம், கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்கிறதுனால ஓ அப்படியா சரிம்மா சரிம்மா நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டர் காங் போயிடுறாரு. பட் நம்ம யங் டேவோட கண்ணு மனசு எல்லாமே மிஸ்டர் காங் மேலே தான் எழுந்துட்டுருக்கு. ஈவன் அங்கே எழுந்துட்டு இருக்க நம்ம பழைய மேனேஜர் இந்த மாதிரி லூகாவோட மேனேஜருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நானும் மிஸ்டர் காங்கும் இங்கே எப்பயோ வந்துட்டோமேன்னு சொல்கிறதுனால நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அங்கே ஒரு கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ தங்கிட்ட ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்டான்னு சொல்லி லாயர் அவனுக்காக இந்த லேட்டே காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்கும்போது ஹீரோ பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கதை பார்த்து ஏன்பா எங்கேயாவது வெளியில் கிளம்புறியான்னு லாயர் கேட்க, ஆமாம் ஏன் நீயுமே என் கூட வரியான்னு ஹீரோ திரும்ப கேட்கவும், நான் உன் கூட வரத்துக்கு நான் என்ன உன்னோட ஃப்ரெண்டா இல்லை உன்னோட பேரண்ட்ஸான்னு நம்ம லாயர் கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவோட கிளம்பி வெளியில் வந்துடுறாரு. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே லூகா மேனேஜரோட பார்க்கு தான் வந்திருப்பாங்க. பட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ உள்ளே போகலாமா வேண்டாமான்னு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகி, இல்லைப்பா எனக்கு உள்ளெல்லாம் போக தெரியும் இல்லை நான் அப்படியே கிளம்பிடுறேன்னு சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது ஹீரோவும் லாயரும் இங்கே நின்றுட்டு இருக்கதை டாகி பார்த்துடுறா. அப்புறம் என்ன இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவால் தப்பிக்க முடியாது இல்லையா, ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த பார்க்குள்ளேயுமே போயிடுறாரு. ஈவன் லூகாவோட மேனேஜருமே இவங்க மூணு பேரையும் நல்லா தான் வெல்கம் பண்ணுறாரு. பட் நம்ம ஹீரோவுக்கு இந்த குற்ற உணர்ச்சி இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த மேனேஜர்கிட்ட சரியாக பேச முடியலை. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. பட் பெருசாக கண்டுக்கலை, அப்படி ஏதாவது காட்டிக்கிட்டா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும் இல்லையா, ஸோ ரெண்டு பேருமே சாதாரணமாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு லாயரை பார்த்துட்டு நான் உங்களை இங்கே எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவோம், நானும் தான் உங்களை இங்கே எதிர்பார்க்கல, ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு லாயர் பயங்கரமாக மொக்க போடுறாரு. அப்போது நம்ம ஜோங்கியூல் ஹீரோ கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு ஏதோ வெயிட்டர் மாதிரி வந்து கேட்கவும், ஏன்டா இன்னைக்கு நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் டேட்டிங்கு போகிறேன்னு சொல்லி பாதியிலேயே வேலையை விட்டு வந்துட்டு இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்க, நீங்களும் தான் ரொம்பவே டயர்டாக இருக்குது தூங்க போகிறேன்னு சொல்லி பாதியிலேயே ஷூட்டிங்கை விட்டுட்டு வந்துட்டீங்க, நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்டேனான்னு நம்ம ஜோங்கியூல் திரும்ப கேட்கவும் ஹீரோ அப்படியே சைலண்ட்டாகிறான். அப்போது கரெக்டாக அங்கே வர நம்ம பாஸு கிட்டத்தட்ட அவர் ஏஜென்சியில் வேலை பார்க்குற எல்லா முக்கியமான ஸ்டாப்ஸுமே இங்கே இருக்கிறத பார்த்துட்டு, அட பாவீங்களா என்னைக்காவது ஆஃபீஸ்க்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கீங்களா, இப்போ பார்ட்டிங்கிறதுனால நீ நான் போட்டி போட்டுட்டு எல்லாருமே எனக்கு முன்னால் வந்து உட்காந்துருக்கீங்க, சரி சரி விடுங்க இன்னைக்கு ஒரு நாள் போனால் போது என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் லூகாவோட ஃபேர்வெல்க்காக ஒன்றா சேர்றாங்க. பட் நம்ம ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே ஒரே ஏஜென்சியை சேர்ந்தவங்க, நாம மட்டும்தான் வெளியாளுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்குமே பை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்க பின்னாலேயே ஓடி வர நம்ம லாயர் கிட்டத்தட்ட நானுமே உங்களை மாதிரி தான், 6 மணிக்கு மேலே எனக்கும் இந்த ஏஜென்சிக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தனியாக சரக்கடிக்கிறதுக்காக ஒரு பார்க்கு வந்துடுறாங்க. நம்ம ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு லாயர் அண்ணாவோட கல்யாணத்துக்கான ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத கேட்டு விசாரிச்சுட்டு இப்போ அவள் லூகாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறதா சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. அதே நேரம் அவளுக்குமே செமையாக மனசு விட்டு அழுணுணுமே தோணுது. பட் லாயர் பக்கத்தில் இருக்கிறதுனால யோசிக்கிறா, இதை புரிஞ்சுக்கிற அவருமே டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுத்துட்டு, ஓகே மேடம் நான் டேர்ன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ அழுணுமோ அவ்வளோ சத்தமாக அழுதுருங்கன்னு சொல்லி ஜென்டில்மேன் தனமாக திரும்பிக்கிறாரு. அவ்வளோதான் சொல்லவா வேணும், நம்ம ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு லூகாவை நினச்சி நினச்சி செமையாக கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தென் பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதும் நம்ம ஹீரோ லூகாவோட மேனேஜர்கிட்ட அவன் அனுப்புன அந்த ரெட் கலர் கார்டையே திரும்ப கொடுத்து, இதெல்லாம் நீ தான் பண்ணிகிட்டு இருக்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறான். ஆமாம் அது நான் தான் சொல்லி அந்த மேனேஜர் நம்ம ஹீரோவை கண்ணாபின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ தன்னோட சைடில் இருக்கிற எல்லா நியாயங்களையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான லூகாவுக்கு தன்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம நாட்டு மக்கள் அந்த ட்ராமாக்கான காஸ்டிங்கை பற்றி பேச ஆரம்பித்த உடனே நான் ஃபாரினுக்கு போயிட்டேன். பட் லூகா இந்த ப்ராப்ளம்காக இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கிறத நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல. எனக்குமே அவன் இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த கேள்விப்பட்டதும் தாங்க முடியல. ஏன் நான் கூட உங்க மேல குறை சொல்லாமே, ஏன்னா நீங்க தான் எப்பயுமே லூகாவோட மேனேஜரா அவன் கூடவே இருந்துட்டு இருந்தீங்க. ஸோ நீங்க நினைச்சிருந்தா கூட அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும், நீங்க ஏன் பண்ணலன்னு நம்ம ஹீரோ அப்படியே இவருக்கு ஆப்போசிட்டா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறான். இப்போதான் அந்த மேனேஜருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே மனசுடைஞ்சு போய் கீழே உட்காந்து, நான் மட்டும் அவனை இந்த ஏஜென்சிக்குள்ளே கூட்டிகிட்டு வரலனா இந்நேரத்துக்கு லூகா எங்கேயாவது சந்தோஷமாக வாழ்ந்திருப்பான்னு சொல்லி புலம்புறாரு.
ஆக்சுவலாக நம்ம எங்கே எப்படி சீரோக்கு ஒரு ஹோட்டலில் பார்த்து காஸ்டிங் பண்ணாலோ இந்த ஏஜென்சிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாலோ அப்படி தான் இந்த மேனேஜருமே லூக்காவை இந்த ஏஜென்சிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஆனால் அவன் தன்னால் இந்த ஏஜென்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் டிப்ரெஷன் தாங்க முடியாமல் செத்து போயிட்டானோன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணவும், அதெல்லாம் இல்லவே இல்லை, என்ன தான் லூக்கா இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தாலும் அதில் அவன் சந்தோஷமாக இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்கள் மட்டும்தான், இதை என்கிட்ட லூக்காவே சொல்லியிருக்கான். ஸோ லூக்காக்கு கிடைச்ச ரொம்பவே ப்ரீஷியஸான கிஃப்ட் நீங்கள் தான் சொல்லி நம்ம ஹீரோ அந்த மேனேஜருக்கு ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு லூக்காவோட மேனேஜர் தான் ஹீரோவை பற்றின தப்பு தப்பான ரூமர்ஸை ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காருங்கிற விஷயம் தெரிய வரவும் உடனே அவரை மீட் பண்ணுறதுக்காக பார்க்குமே போகிறா. பட் பார் க்ளோஸ் ஆகியிருக்கு. அப்போ கரெக்டாக நம்ம லூக்காவோட மேனேஜர், இந்நேரத்துக்கு நான் தான் இந்த எல்லா தப்பையுமே பண்ணிட்டு இருந்தேங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க, கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருமே திரும்ப பார்க்கலான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கிறதுனால ஹீரோயின் படிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அப்போ நம்ம லாயர் கால் பண்ணி இந்த மாதிரி லூக்காவோட மேனேஜர் சரண்டர் ஆகிட்டாரு, பட் ஹீரோ அவர் மேல எந்த சார்ஜும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டான். இதை நான் இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் மறுபடியும் நம்ம ஜேயுக்கும் யூனாக்கும் நடுவில் ஒரு கிஸ் சீன் வைக்கிறாங்க. பட் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே தான் பிரேக்கப் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ நாங்கள் நடிக்க மாட்டோம் நடிக்கவே மாட்டோம்னு ரெண்டு பேரும் பயங்கரமாக போராட்டம் பண்ணவும், வழக்கம் போல் நம்ம மிஸ்டர் காங்கும் பழைய மேனேஜரும் கெஞ்சி கூத்தாடி ரெண்டு பேரையுமே நடிக்க ஒத்துக்க வைக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லவா வேணும், பிரேக்கப் ஆனதையே மறந்து நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் பயங்கர டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஈவன் இதோட இந்த சீரீஸுமே, அதாவது இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்காங்களே அந்த சீரீஸோட ஷூட்டிங்குமே டோட்டலாக முடிஞ்சிருது. அப்போ நம்ம பழைய மேனேஜரு, ஹப்பா எப்படியோ இது ஒரு முடிவுக்கு வந்துருச்சுப்பா, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மறந்து கூட இவங்க ரெண்டு பேரையும் வேற ஒரு சீரீஸில் ஒன்றா நடிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஐயோ, அடுத்து ஒரு சீரீஸ்க்கு இவங்க ரெண்டு பேரையும் தான் லீடாக கேட்டிருந்தாங்க, நானுமே உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காமல் ஓகே சொல்லிட்டேன்ப்பான்னு நம்ம காங் சொல்ல, ஆட பாவி என்னால் முடியாது, மறுபடியும் முதலேந்தான்னு நம்ம பழைய மேனேஜர் செம்ம ஷாக் ஆகிடுறாரு. தென் நம்ம ஜேயுக்கு யூனா வீட்டு வாசல் நின்று, என் செல்லம், என் பட்டு, என் தங்கம், உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலம்மா, ப்ளீஸ்மா என்கிட்ட வான்னு சொல்லி ரொம்பவே பாவமாக ஒரு மெசேஜ் அனுப்பின அடுத்த செகண்டே டமார்னு கதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வரேன். நம்ம யூனா, ஏண்டா ஒரு மெசேஜ் அனுப்ப இவ்வளோ நேரமா, இன்னும் கொஞ்சம் நேரம் நீ லேட்டாக வந்திருந்த கண்டிப்பாக இந்நேரத்துக்கு நான் உன்னை தேடி உன்னோட வீட்டுக்கே போயிருப்பேன், நீ என்ன என்னை அப்படியே பிரேக்கப் பண்ணி கழட்டி விட்டுட்டு போயிடலாம்னு நினச்சியான்னு யூனா கேட்க, ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லை தங்கம், நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல தெரியுமா, நான் உன்னை அந்த அளவுக்கு உண்மையாக லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் திரும்ப என்னை விட்டுட்டு போயிடாத, நம்ம லவ் பண்ணுறது யாருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தைரியமாக நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நான் எல்லாருக்கும் முன்னால் கூட சொல்ல ரெடியாக இருக்கேன்னு ஜேயுக் சொல்ல, ஹப்பா நீ இந்த வார்த்தையை சொல்லுவியா சொல்ல மாட்டியான்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன், ஃபைனலாக சொல்லிட்டேன், சரி சரி எங்கள் அம்மா அப்பா வெளியூருக்கு போயிருக்காங்க, நீ வா நம்ம ரெண்டு பேருமே பேசலான்னு சொல்லி யூனா ஜேயுக்க தன்னோட வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறா. அதாவது இப்போ நம்ம பசங்க ரெண்டு பேருமே திரும்ப ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதுவே இங்கே நம்ம டீசோக்கு எங்கேவை எப்படியாவது உஷார் பண்ணிடணும்னு சொல்லி அவனுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க டீச்சர்கிட்ட, நான் இன்னும் நல்லா நடிக்கணும், எப்படியாவது ரொம்ப பெரிய ஆக்டர் ஆகி பணம் புகழ் பேர்னு சொல்லி நிறைய விஷயங்களை சம்பாதிக்கணும், அதுக்கு நீங்கள் எனக்காக ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறதுக்கு எனக்கு ஒன்று பார்க்கும்போது ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் ஞாபகம் தான் வருது. என்னதான் அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நடிப்பு பற்றி எதுவுமே தெரியலைனாலும் ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க, ஸோ நீ அவங்கள ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக நீ ஆசைப்படுற மாதிரி பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணலான்னு அந்த டீச்சர் சொல்ல, சரி யாராக இருக்கும்னு நம்மளுமே பார்த்தா வேற யாரும் இல்லை நம்ம டாகி தான். அதுலேயும் இப்போ அவர் ரீசெண்டாக பேசின ஒரு டைலாக்கு பயங்கர வைரல் ஆகியிருக்கும். அதையே நம்ம ஆள் போட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நடுராத்திரி டேட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வர நம்ம ஜேயுக்கு, ஏன் மச்சானி இன்னும் தூங்கலையான்னு கேட்கவும், இதோ என்னோட தலைவியோட ஆக்டிங் ஸ்கில்ல பார்த்துட்டு இருக்கேன்டான்னு ஒரு வீடியோவை காட்டுறான். இதை பார்த்து நம்ம ஜேயுக்கு செமையாக சிரிச்சுக்கிட்டே, டேய் மச்சான் இது சரியான கிரின்ச்சுடா, என்னதான் ஒரு சிலருக்கு டாகியோட ஆக்டிங்கும் டைலாக்கும் பிடிச்சிருந்தாலும் ஒரு சிலர் அவளை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க, ஸோ நீ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணால் நல்லா இருக்கும்னு ஜேயுக் சொல்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கப்புறம் என்னோட ஒரே ஒரு ரோல் மாடல்னா அது கண்டிப்பாக டாகி மட்டும்தான்னு சொல்லி நம்ம டீசோக்கு ஃபிக்ஸ் ஆகிடுறான். எனக்கு என்னமோ நம்ம டாகியும் டீசோக்கும் தான் கப்புள்ஸ் ஆக போகிறாங்கன்னு தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மிஸ்டர் காங்கு எங்கே பயங்கர பிஸியாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னம்மா இன்னைக்கு வெளியில் எங்கேயாவது போறியா, நான் வேணும்னா உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கவான்னு கேட்கவும், உங்களுக்கு எதுக்கு சார் இந்த தேவையில்லாத சிரமம்லாம், நானே வந்துக்கிறேன்னு எங்கே சொல்ல, நான் ஒரு சீனியராக உங்ககிட்ட கேட்கல உன்னோட பாய் ஃப்ரெண்டாக கேட்குறேன், ஒரு பாய் ஃப்ரெண்டாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகலாமான்னு மிஸ்டர் காங் கேட்கவும், எங்கேக்கு ஒரே வெக்க வெக்கமாக வந்துடுது பயங்கரமாக ப்ளஷ் ஆகி சிரிச்சுட்டு, ஓ அப்படியா டார்லிங், கண்டிப்பாக வாங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி ஒரு முக்கியமான மீட்டிங்கையுமே அட்டன் பண்ணுறா. அவங்க வேலை சம்பந்தமாக பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எங்கே கிட்ட வாங்டங்ஸே, அதாவது நம்ம ஹீரோவோட மேனேஜர் இருக்காருல்ல மிஸ்டர் காங், அவர் யாரையாவது டேட்டிங் பண்ணிட்டு இருக்காரா, பிகாஸ் எங்கள் ஆஃபீஸில் இருந்துட்டு இருக்க நிறைய பேருக்கு ரொம்ப நாளாகவே அவர் மேலே ஒரு கண்ணு, ஈவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமே ரொம்ப நாளாக அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, ஸோ நீங்கள் அவர்கிட்ட என்னோட ஃப்ரெண்டுக்காக பேசி பார்க்க முடியுமான்னு எங்கே கிட்ட கேட்க,
ஆடி பாவீங்களா, என்னோட ஆளை உஷார் பண்றதுக்காக என்கிட்டயே நீங்க ஐடியா கேக்குறீங்களான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, இல்லங்க எனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு எங்கே வெளியில வந்துடுறா. அப்போ அவளுக்காக நம்ம மிஸ்டர் காங் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கவும், ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்க மிஸ்டர் காங் ரொம்பவே சாதாரண ஒரு மேனேஜராக இருந்துட்டுருக்க தன்னை லவ் பண்ணுறாருங்கிற சந்தேகம் நம்ம எங்கேக்குள்ளே எழுந்திருக்கிறதுனால அவர்கிட்டயே டைரெக்டாக கேட்டுடுறா. பட் நம்ம மிஸ்டர் காங் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே நம்ம எங்கேவே, நான் சொல்லவா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் ஒரு பாடி கார்டு, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆள், எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்ததுன்னா அதுலேருந்து எப்படியும் நான் போராடி உங்களை காப்பாற்றிடுவேங்கிற நம்பிக்கையில் தானே என்ன நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு எங்கே கேட்க. அதெல்லாம் இல்லை, நான் இங்கே வந்து மேனேஜராக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம நாட்டோட ஸ்பெஷல் ஃபோர்ஸில், ஆர்மி ஃபோர்ஸில் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நானுமே மார்ஷியல் ஆர்ட்ஸில் நிறையவே பிளாக் பெல்ட்லாம் வாங்கியிருக்கேன்னு மிஸ்டர் காங் சொல்ல எங்கேக்கு ஒரு மாதிரி டல்லாகிடுது. இருந்தாலும் விட்டு கொடுக்காம, நான் ரொம்பவே நல்ல வேலையில இருக்க நல்ல டேலண்டான பொண்ணா இருக்கேன், அதுக்காக தானே நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு திரும்ப கேக்குறா. அப்படி நான் நல்ல வேலையில இருக்க பொண்ணை தான் லவ் பண்ணுவேன்னு இருந்திருந்தா கண்டிப்பா இந்நேரத்துக்கு உனக்கு முன்னாலேயே நான் ஹீரோயினை உஷார் பண்ணிருப்பேன்னு காங் சொல்ல. அப்போ உங்களுக்கு ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டு நம்ம எங்கே செம ஷாக் ஆகிடுறா. ஐயோ என் டார்லிங் செல்லம், அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையிலேயே நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ரொம்பவே கியூட்டான பொண்ணுனா அது நீ மட்டும்தான். ஸோ நீ லைஃப் லாங் கடைசி வரைக்கும் இதே மாதிரி என் கூட சிரிச்சுக்கிட்டே இருந்தா போதும், இதுக்காக தான் நான் உன்னை உண்மையா லவ் பண்ணேன்னு மிஸ்டர் காங் ரிப்ளை பண்ணவும், அவ்வளோதான் எங்கே இன்னும் பயங்கர குஷியாகிடுறா. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கை கோத்துட்டு ரொம்பவே கியூட்டா ரோட்ல நடந்து போறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினும் ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டும் புதுசா லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்க எங்கேயோ பத்தி பேசுறாங்க. அப்போதான் நம்ம ரிப்போர்ட்டர், இந்த மாதிரி எனக்கு லாயரை பிடிச்சிருக்கு, பட் அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஈவன் அவருக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறதையுமே என்னால தெரிஞ்சுக்க முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லவும், என்னை பொறுத்த வரைக்கும் லாயர் நிஜமாவே ரொம்ப நல்ல மனுஷன்தான், பட் இந்த விஷயத்துல அவர் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஸோ நீ எதுக்கும் இந்த மேட்டரை ரொம்பவே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றா. கட் பண்ண நம்ம ஹீரோயின் பாஸ் கிட்ட அடுத்த மாசத்துக்கான எல்லா ஸ்கெடியூல்ஸையுமே டீட்டெயிலா சொன்னதுக்கு அப்புறம், ஏமா இந்த ஹீரோ பையன் யாரையோ லவ் பண்றானாமா, உனக்கு அந்த விஷயம் தெரியுமான்னு பாஸ் கேட்க, ஐயையோ அது நாம தான் தெரிஞ்சிச்சுன்னா நம்மள சும்மா விட மாட்டாங்களேன்னு பயந்து நம்ம ஹீரோயின், இல்ல இல்ல எனக்கு தெரியாதுன்னு சமாளிக்க ட்ரை பண்றா. அது ஒன்றும் இல்லம்மா, அந்த பையன் ரீசெண்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் எப்போ பாரு ஃபோனை பார்த்து கிறுக்கு பையன் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கானா, அப்போது அவன் யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். ஸோ நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அவன் யாரை லவ் பண்ணுறான் யார்கிட்ட மொக்க போட்டுட்ருக்காங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே நீ தான் எனக்கு கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்கணும்னு பாஸ் சொல்ல, பாவன பஹீரோயின் திருட்டு பையன்கிட்டயே யாரா திருடினதுங்கிற மாதிரி கேட்கறானுங்கன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் ஆகி உடனே ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி, அடையப்பா தயவு செஞ்சு இன்னும் ஒரு வாரத்துக்கு நீ ஏஜென்சி பக்கமே வந்துடாதன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறதுக்குள்ள நம்ம ஹீரோ பின்னால வந்து என் செல்லம், என் புஜுமா, என் தங்க குட்டின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். அட எடுபட்ட பையலை ஆஃபீஸ்ரா நவுறா நவுறான்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பாக்குறா. இல்ல பேபி, எல்லாரும் லஞ்சுக்காக ஏற்கனவே கெஃபிடேரியா போயிட்டாங்க, அந்த கேப்ல தான் நான் உன்ன வந்து ஹக் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கச்ச, என்னடா நடக்குது இங்கன்னு சொல்லி பின்னால இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. திரும்பி பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம பாஸ் தான். இப்ப நம்ம பாஸுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. செம்ம டர்னிங் பாயிண்ட்ல இப்ப நம்ம பாஸுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு போயிடுது. ஸோ இதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, என்ன முடிவெடுக்க போறாருங்கிறத நாம அடுத்த எபிசோட்ல, அதுவும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்ன இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்றது மட்டும் இல்லாம, இந்த எபிசோட பத்தின உங்க தாட்ஸை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.